ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பச்சை பயிர்னாலே ஹெல்த்தி தான். ஸோ பச்சை பயிர் வச்சு ஒரு ஹெல்த்தியான சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது வந்து சாப்பாடு, சப்பாத்தி, பூரி, பரோட்டா, ஸோ எந்த டைப் ஆஃப் டிஷ்ஷுக்கும் இது வந்து சூட்டபிளாக இருக்கும். ஃபஸ்ட்டு பச்சை பயிர் வந்து 4 hours ஊற வச்சுருக்கேன். பச்சை பயிர் கழுவி நல்லா ஊற வச்சாச்சு. மீட் குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. மீட் 2 தக்காளி, 10 பல்லு பூண்டு, 3 பச்சை மிளகாய், 1 சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டுட்டு அதில் வந்துட்டு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் உப்பு, 1 ஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுட்டு ஒரு 5 விசில் நல்லா மசிய வேக வச்சுட்டேன். எல்லாமே நல்லா வெஞ்சிடும். வெந்துட்டோடனே நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவங்க 5 விசில் விடுங்க. சப்போஸ் நீங்கள் வந்து பச்சை பயிர் நைட்டு ஊற வச்சுட்டு காத்தால் பண்ணுற மாதிரி இருந்தால் 3 விசில் 2 விசில் போதும். நான் ஜஸ்ட் 4 hours தான் ஊற வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் நல்லா மசிய வேகட்டும்னு சொல்லிட்டு 5 விசில் சுட்டேன். இப்போ பச்சை பயிர் வெந்துருச்சு. மேட் ஒரு வானல் எடுத்துக்கிட்டோம். ஒரு வானலில் வந்துட்டு கொஞ்சமாக வந்துட்டு கிரவுண்ட் ஆயில் போட்டிருக்கேன். அது கூட வந்துட்டு 1 ஸ்பூன் வந்துட்டு கடுகு, உளுந்து, பெருஞ்சீரகம் போட்டுட்டு 1 கைப்பிடி கறிவேப்பிலை. சாம்பார் வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தின்னு கூட. ஸோ அதான் நான் சாம்பார் வெங்காயம் வந்துட்டு 10-12 சாம்பார் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதக்கிக்குவோங்க. சாம்பார் அந்த வெங்காயம் நல்லா வதங்கினா தான் சாம்பார் டேஸ்டாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். ஸோ இப்போ பருப்பை தொடர்ந்து பார்த்துட்டு பருப்பை நல்லா கடைஞ்சிக்கலாம். பருப்பை நல்லா கடைஞ்சிக்கிட்டு அது கூட வந்துட்டு நம்ம எதுவுமே போட போகிறதில்ல. ஸோ இப்போ வானலில் வந்துட்டு நான் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அது கூட 2 காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். ஸோ இப்போ எல்லாமே 50% நல்லா வதங்கினோடனே நம்ம கடைஞ்சி வச்சுருக்க பருப்பை வந்துட்டு இந்த வானலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொதிக்க விட போகிறேன். அதுக்கு முன்னாடி உப்பு கரெக்டாக இருக்கா, காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா 1 ஸ்பூன் மிளகாத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து வந்து கொதிக்கும் போது 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கோங்க. நல்ல வாசனை தரும், நல்ல டேஸ்ட்டும் தரும். அதுக்கு மேலே கொஞ்சம் கறிவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுட்டு 2 கொதி வந்தால் போதும். அந்த தனியா வந்துட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்கணும்னு சொல்லிட்டு 2 கொதி வந்தால் போதும். அவள் தான் ஆஃப் பண்ணிட வேண்டிதான். நம்மளோட பச்சைப்பயிர் ஹெல்த்தி பச்சைப்பயிர் சாம்பார் ரெடி. இது வந்து நீங்கள் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் எந்த டைப் ஆஃப் ஃபுட்டுக்கும் நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாம். ஸோ பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காத எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருக்கேன் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.